Hi friends, welcome. This video, we are going to talk about you have a mobile video on YouTube, you are going to upload it on Chrome. Friends, normally you are going to upload it on YouTube, your quality is very good, bro. I export the quality is good, but YouTube upload it, the quality is good. So, what I am saying is, you are going to Chrome in desktop mode, open it and upload it, you are going to have a quality is good. Try it, bro. You are going to try it on Chrome. But that is why I am going to go to YouTube, bro. How do you do it? So, இப்ப நாம என்ன பண்ணலாம் குரோம்ல ஓபன் பண்ணி எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா யூடியூப் ஸ்டுடியோவை அதல நம்ம ஓபன் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் அதல எப்படி போயிட்டு நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்ன்ற மெத்தட நான் சொல்லி தரேன் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स இப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய குரோம் ஓபன் பண்ணிக்கங்க இதல சர்ச் பார்ல போயிடு யூடியூப் னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணுனே फ्रेंड्स யூடியூப் ஆப்ஷன் வந்துரும் இதல கிர யூடியூப் நீங்க கிளிக் பண்ணுங்க இப்படிதான் நீங்க கிளிக் பண்ணிருவீங்க கிளிக் பண்ண உடனே இது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இது நம்மளுடைய YouTube குள்ளே போய்டும் சோ மறுபடியும் நீங்க பேக் வந்துருங்க இப்போ இங்க மேலே குடுத்துற அந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணுங்க இதல கீழே பார்த்தோம்னா டெஸ்க்டாப் சைடுன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இத கிளிக் பண்ணிருப்பீங்க மறுபடியும் நீங்க இதல கொடுத்துக்கிற இந்த YouTube-ஐ நீங்க கிளிக் பண்ணிருப்பீங்க फ्रेंड्स இப்போ பார்த்தோம்னா நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு வந்துட்டோம் இத மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயும் வரும் சோ அத கிளிக் பண்ணி எப்படி போகுதுன்றத பார்க்கலாம் இப்போ YouTube-ஐ கிளிக் பண்ணுங்க மறுபடியும் பார்த்தனா फ्रेंड्स இது YouTube குள்ளே போயிடுது சோ இந்த மாதிரி process தான் நீங்க பார்த்துட்டே என்ன சொல்லிருந்தீங்க bro இது மறுபடியும் இது YouTube குள்ளே போயிடுது எப்படி நம்ம பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்றீங்க फ्रेंड्स இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பார்த்தோம்னா மறுபடியும் நீங்க Chrome குள்ள வாங்க இந்த YouTube search-ல போய் நீங்க என்ன பண்ணணும் YouTube dashboard-ன்ற ஆப்ஷனை நீங்க டைப் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா YouTube dashboard-க்கான ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சு இத கொஞ்சம் zoom பண்ணிக்கங்க फ्रेंड्स இந்த இடத்துல பாருங்க sign in-னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க இத கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குதுன்றத பாருங்க மறுபடியும் YouTube குள்ள போயிடு திருப்பி உங்களுக்கு Chrome குள்ளே வந்துடும் சோ Chrome குள்ள வந்ததக்கு அப்புறம் பாருங்க फ्रेंड्स இந்த இடத்துல நமக்கு YouTube ஸ்டுடியோ ஓபன் ஆயிடுச்சு சோ நீங்க என்ன பண்ணனும் பார்த்தோம்னா YouTube டாஷ்போர்ட் னு சொல்லி டைப் பண்ணனும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழ இருக்கிற சைன் இன் கிளிக் பண்ணாதான் இந்த மாதிரி ஆப்ஷனே உங்களுக்கு ஓபன் ஆகும் ஓகே फ्रेंड्स இப்போ இந்த இடத்துல பாருங்க பெர்ஃபெக்ட்டான நமக்கான YouTube ஸ்டுடியோ ஓபன் ஆயிடுச்சு இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டர்ல என்னென்ன process பண்ணுவோமோ அதே process நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இங்க மேல பாருங்க கிரியேட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு zoom பண்ணீங்க அந்த அளவுக்கு நீங்க zoom பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க அப்லோட் வீடியோஸ் கோ லைவ் பிளேலிஸ்ட் பாட்காஸ்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதல நீங்க என்ன பண்ணனும் இப்ப பிகினரா வந்தீங்கன்னா நீங்க நியூ வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணனும் சோ அந்த அப்லோட் வீடியோஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स டிராக் அண்ட் டிராப் ஃபைல் வந்துருச்சு சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணனும் செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நீங்க கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணீங்களா இல்ல எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோஸ் வச்சிருப்பீங்க அந்த கேலரியில போய் நீங்க அந்த வீடியோஸ் நீங்க சாய்ஸ் பண்ணி உள்ள நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம studio.youtube.com எப்படி நம்ம குரோம்ல ஓபன் பண்ணலாம் சொல்லிட்டு சோ சேம் ஆப்ஷன் தான் फ्रेंड्स நீங்க கம்ப்யூட்டர்ல என்னென்ன பாத்துட்டீங்க அதே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேல இந்த 3 டாட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க இதுல as usual பாருங்க டாஷ்போர்ட் கண்டென்ட் அனலிடிக்ஸ் கமெண்ட் சப்டைட்டில் காப்பி ரேட் இயர்ஸ் சோ நீங்க எல்லா டீடைலையும் இதுலயே பார்த்தலாம் சோ இயர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நீங்க இன்னும் எவ்வளவு ரீச் பண்ணனும் அப்படிங்கற ஆப்ஷன் இதல கொடுத்துருப்பாங்க சோ கீழ போய் நீங்க ஒவ்வொண்ணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே फ்रेंड्स அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க உங்க சேனல்ல இந்த ஒரு செட்டிங்க பண்ணுங்கன்றப்ப ஒரு வீடியோஸ் போட்டுறோம் அந்த வீடியோல நீங்க உங்க YouTube ஸ்டுடியோல போயிடு கீழ இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மாதிரி சொல்லிருப்பேன் फ்रेंड्स நீங்க மொபைல் மூலமா நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு bro எனக்கு அந்த செட்டிங்ஸே வரல அப்படி மாதிரி சொல்லிருந்தீங்க फ்रेंड्स இந்த செட்டிங்ஸ் பார்த்தோம்னா கீழ தான் இருக்கும் சோ லாஸ்டா பாருங்க இந்த இடத்துல செட்டிங் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சோ இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க நமக்கு அந்த கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்கணும் ஓகே நமக்கு தேவையான சைஸ் நம்ம zoom in zoom out ஈஸியா பண்ணிக்கலாம் फ्रेंड्स இந்த இடத்துல பாருங்க சேனல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இத கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பேசிக் இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணணும் பட் நம்ம அந்த வீடியோல சொல்லியிருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல தான் கொடுக்கணும் சோ இந்த கீவேர்ட்ல போயிட்டு நீங்க உங்க டேலண்ட்க்கு தேவையான எல்லா கீவேர்ட்ஸும் நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு கீழே பாருங்க फ्रेंड्स இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இத கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கங்க ஓகே இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் லேப்டாப் இல்லாதவங்க மொபைல் மூலமா எப்படி நீங்க உங்களுடைய கீவேர்ட்ஸை நீங்க உங்களுடைய சேனல்ல நீங்க இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு फ्रेंड्स இந்த குரோம்ல எப்படி நம்ம YouTube ஸ்டுடியோ ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் பிகினரா வரவங்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் இருந்ததால தான் இது ஒரு தனி வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புடிங்க டிஸ்லைக் பண்ணுங்க நீங்க வேற என்ன கேட்க நினைச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்